ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மசாலா தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெட் சட்னி ப்ரிப்பேர் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயினை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு வந்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். இதை எல்லாத்தையுமே இப்போ கடாயில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி சேர்த்துருக்கேன். புளி இந்த மாதிரி நல்லா பிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் சேர்த்துக்கோங்க. இதுவே நல்லா காரமாக தான் இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற விட்டு நல்லா மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ இந்த மசாலா தோசைக்கான மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ அதே மாதிரி நான் ஒரு மண்பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தப்பருப்பு தாளிக்கிறது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளுக்குள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போது நல்ல துருவின இஞ்சி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பூண்டு எடுத்து அதையும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்படி துருவி சேர்க்கும்போது நம்ம வாயில் வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாக ஆகப்படாது. அதனால் இதோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபிக்குள்ள மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் உள்ள. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி. இதையும் நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுற பார்க்கலாம். இப்போ கல் நல்லா சூடாகணும். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா அதில் நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு டிஷ்யூ இல்லைன்னா துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை மாவு, இது நார்மலாக நம்ம வந்து வீட்டில் அரைக்கிற மாவு தான். இதை தான் நான் ஒரு கரண்டி விட்டு நல்ல மெல்லிசாக நான் வந்து ஊற்றுறேன். சுற்றி தாராளமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு. தோசை நல்லா முறுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா தோசை கரண்டியால் இந்த மாதிரி நல்லா தடவி விடுங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும்.
தோசை நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரெட் சட்னியை வந்து இதில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்படி இந்த சட்னியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை எல்லா சைடும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆக மாதிரி ஈவனாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஸ்பூனாலேயே மெதுவாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்ல மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா தோசையை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம எடுக்க போகிறோம். இப்படி மூணு சைடு நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு திரும்ப இந்த சைடு லைட்டாக கிறிஸ்பாகிறது வரைக்கும் நம்ம வேக விடலாம். பாருங்கள், சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.